பார்க்கலாம். மேற்குவங்கம் ஒடிசா இடையே கரையை கடந்தது யாஸ் புயல். வங்கத்தில் 3 லட்சம் வீடுகள் சேதம். 1 கோடி பேர் பாதிப்பு, 1 பலி. காவிரியில் கர்நாடகா கட்டும் மேகதாது அணை திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் என அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். அரசு வழக்கறிஞர்களுடன் ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிப்பு. ரேஷன் கடைகளுக்கு 300 கோடி ரூபாய்க்கு பருப்பு பாமாயில் வாங்கும் டெண்டருக்கு இடைக்கால தடை. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தமிழகத்தில் 6 மாதங்களுக்குள் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும். கூடங்குளத்தில் தடுப்பூசி முகாமை ஆய்வு செய்த பின்னர் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. புதுச்சேரியில் சுயேட்சை எம்எல்ஏ ஆதரவால் பாஜக பலம் 12 அதிகரிப்பு. துணை முதலமைச்சர் பதவியை பெற கட்சி மேலிடம் தீவிரம். கொரோனாவுக்கு எதிராக தடுப்பூசியே சிறந்த காவல்காரனாக விளங்குகிறது. உரகடத்தில் தடுப்பூசி முகாமை தொடங்கி வைத்த பின்னர் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. சமூக வலைதளங்கள் மீதான புதிய விதிகளுக்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வாட்ஸ்அப் நிறுவனம் வழக்கு. புதிய கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக கூகுள் மற்றும் பேஸ்புக் நிறுவனங்கள் ஒப்புதல். ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடிய அரசியல் தலைவர்களின் மீதான வழக்குகள் வாபஸ். விசாரணை ஆணையத்தின் பரிந்துரையை ஏற்றது தமிழக அரசு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் கடலோர கிராமங்களில் வெள்ளம். தென்காசி மாவட்டத்தில் ஆர்ப்பரித்துக் கொட்டும் குற்றாலம். இனி விரிவான செய்திகள். காவிரி